வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்தியன் பேங்க்கில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ ஏசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு பதிலாக நியூவாக இப்போ வந்து இண்டோ ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு நியூ அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பழைய இண்டோ ஏசிஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது இந்த நியூ அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப்லேயே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டோ ஏசிஸ் அப்படிங்கிற மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு சர்வர் எரர் அடிக்கடி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து சர்வர் எரர் அப்படின்னு வந்து வந்தது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஒரு டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களால் வந்து ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியுது. ஸோ இதை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய ட்ரபிள் வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறமா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இப்போ வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டு வந்து கையில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ ரிஜிஸ்டர் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இது மாதிரி சம் ஆக்சஸுக்கு அலோவ் கொடுக்க சொல்லுவோம், அது எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஆர்என் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு சிஆர்என் நம்பர் தெரியும்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிஆர்என் நம்பர் தெரியாதுன்னா மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியன் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அலோ கேட்கும், இது எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து ரெண்டு சிம் கார்டு போட்டிருந்தீங்கன்னா அதில் எந்த சிம் கார்டை வந்துட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகி வெரிஃபை ஆகும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஏடிஎம் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைனா ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஆதார் நம்பரும் தெரியாது, எம்பின் நம்பர், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இண்டோ ஏசிஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ண அதோட எம்பி நம்பர் தெரியும்னா இந்த எம்பி நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எம்பி நம்பரை என்டர் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து கொடுத்து நான் இதை வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், இயர், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டு, அந்த 4-digit பாஸ்வேர்டு இவ்வளோத்தையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான ஏடிஎம் கார்டு டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான எம்பி நம்பரை வந்து செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த இண்டோ ஏசிஸ் அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணுறதுக்கு வெறும் 4-digit தான் வந்து எம்பி நம்பர் செட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதை அப்கிரேட் பண்ணி 6-digit செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான 6-digit பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். 6-digit சேம் நம்பரை ரெண்டு இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
டிரான்சாக்ஷன் பின்னை வந்து செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண பின் வந்து இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் லாகின் பண்ணுறதுக்கான பின் நம்பர். இப்போ நம்ம செட் பண்ண போகிற பின் நம்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேருந்து இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின்னுன்னு சொல்கிறாங்க. இந்த பின் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணால் தான் பணம் வந்து ஃபைனலாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு சென்ட் ஆகும். ஸோ அதுக்கான பின் நம்பரை என்டர் பண்ணணும். அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதுவும் 6 டிஜிட்டில் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பரில் தான் வந்து 6 டிஜிட் நம்பரில் என்டர் பண்ணணும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரும் இந்த எம்பின் நம்பர் நம்ம மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ணதுக்கு போட்ட பாஸ்வேர்டும் சேமாக இருக்கக்கூடாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டிரான்சாக்ஷன் பின் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இஸ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ப்ரொசீட் டு செட் செக்யூர் கொஸ்டின் அப்படின்னு வந்துருக்கலாம். இப்போ ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு விதமான கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஆன்சரை இங்கே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது செகண்ட் கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஆன்சரை இங்கே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், தேர்டில் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஆன்சரை இங்கே பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து மூணு கொஸ்டினுக்கான மூணு கொஸ்டினையும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின் மூணையும் சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ரொசீட் டு லாகின் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாகின் வித் எம்பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட எம்பி நம்பர் நம்ம ஃபஸ்ட் இடத்துல கிரியேட் பண்ணோம்ல அந்த 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட பயோமெட்ரிக்கை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ணி இப்போ வந்து லாகின் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆயிருச்சு. ஸோ ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்களோ அதோட பேலன்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து பார்க்க முடியும். இதில் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பேலன்ஸுமே ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து சேவிங் அக்கௌண்டோட பேலன்ஸு, அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதோட பேலன்ஸை இங்கே பார்க்கலாம், லோன் பேலன்ஸை இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டில் ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ், உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ஏதாவது வந்து போயிட்டு இருந்ததுன்னா அதை வந்து இங்கே பார்க்கலாம். இல்லை லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனபிள் டு கனெக்ட் டு சர்வர் அப்படின்னு இது மாதிரி அடிக்கடி எரர் வரதான் செய்யும். இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு இதில் அக்கௌண்ட் டீடெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீடெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருந்ததுனா காமிக்கும், டெபாசிட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதோட டீடெயில் காமிக்கும், லோன் இருந்ததுன்னா அதோட டீடைலை இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா அக்கௌண்ட் டீட்டெயிலையும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்புக், எம் பாஸ்புக் நம்ம பழைய அப்ளிகேஷன்ஸில் வந்து இண்டோ ஏசிஸில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு ஆப்ஷனை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்புக்கை செக் பண்ணுறதுக்கு இதில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் காமிப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்புக் ஓப்பன் ஆகும். ஸோ பழைய அப்ளிகேஷன்ஸில் எப்படி இருந்ததோ அதே தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் வந்துட்டு ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து ஸ்கோரல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாக இந்தியன் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கான பில் அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக உங்களோட இந்தியன் பேங்க்லேருந்தே நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் டெபாசிட், நெக்ஸ்ட் வந்து டேம் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரத் பே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பில் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ மூலமாக பணம் அனுப்பணும்னா இந்த ஆப்ஷனை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதோட டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா காமிக்கும், இல்லைனா வந்து காமிக்காது. ஸோ என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இல்லை அதனால் அது வந்து காமிக்கல. அடுத்தது உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயிலை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல டெபிட் கார்டு இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது அப்படி கீழே வந்து ஸ்கோரல் பண்ணோம் அப்படின்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே தனித்தனியாக கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஐஎம்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணி சடனாக ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை டேரெக்டாக இதில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்
வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தால மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேயே மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் குயிக் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து டெபிட் கார்டு வரைக்கும் பார்த்தோம். இதை வந்து ரைட் டு லெஃப்ட்டில் ஸ்கோரல் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இ ஷாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கார்ட்லெஸ் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஏடிஎம் கார்டு கொண்டு போகாமல் இந்தியன் பேங்கோட ஏடிஎம்ல நீங்கள் பணம் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் பப்ளிக் ப்ரொவைடன் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக டெபிட் கார்டு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷனில் கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களோட பேஇ அக்கௌண்ட் டீட்டெயிலாக டிலீட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாமினி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அப்ளை ஐபிஓ. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணனாலும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவைப்படக்கூடியது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷனை வந்து லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோட பாசிட்டிவ் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பழைய அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் வந்து வருது. இதை ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டைம் நான் ரிப்பீட்டடாக வந்து ட்ரை பண்ணி தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஈஸியாக வந்து பண்ண முடியலை. ஏன்னா கண்டினியூஸாக எரர் வந்து காமிக்குது. நீங்கள் பழைய இண்டோ ஏசிஸ் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை வச்சுக்கிட்டே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் அடிக்கடி சர்வர் எரர் வருது. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இண்டோ ஏசிஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதில் இருக்கிற மாதிரி தான் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.